இப்போ Redmi வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ஸ்மார்ட் பேண்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட நேம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா Redmi ஸ்மார்ட் பேண்ட். அதை பத்தான வீடியோ வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி விட்ட மீ பேண்ட் 5 வந்து எங்க அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது. ஆல்ரெடி வந்து போனா மீ பேண்ட் 5 வந்து லான்ச் பண்ணாங்க. அது நம்ம சைனால வந்து போனா சக்சஸ்ஃபுல்லா வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. நமக்கு இன்னும் இந்தியாவுக்கு வந்து வரல. அதே வந்து வரல. அது வந்து போனா வேற, அது வந்து போனா எம்ஐ, இது வந்து போனா ரெட்மி. எம்ஐ வேற ரெட்மி வேற எப்பயும் வந்து தனியா புரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு போக்கோ வேற, எம்ஐ வேற ரெட்மி வேற போக்கோ வேற, இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. அந்த எம்ஐ பேண்ட்ல வரதெல்லாம் வந்து போனா மீ பேண்ட் 2, மீ பேண்ட் 3, மீ பேண்ட் 4, மீ பேண்ட் 5 அப்படின்னு சொல்லி 6, 7 போயிட்டு இருக்கும். இது வந்து வேற லைன் அப். இது வந்து போனா நமக்கு ரெட்மி தரப்புல இருந்து வர்றது. இதான் வந்து போனா ஃபர்ஸ்ட் வேரியன்ட் ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட். அடுத்த வருஷம் வந்து ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட் 2, 3 இந்த மாதிரி வந்து நிறைய வரலாம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து போனா ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட் வந்து எப்படி இருக்கு, என்னென்ன ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து வாங்கலாமா, அதை பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் வந்து காட்டும், அல்ல ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற அப்படி நோட்டிஃபிகேஷன் தரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ். பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி வந்துட்டு எப்பவுமே நமக்கு டிஃபால்ட்டாக ஒரு பாக்ஸ்லேயே தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு இது எப்பவுமே மேலே வந்து ரெட் கலர் மாதிரி கொடுக்கும். அதே சேம் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் வந்து நமக்கு என்ன எழுதியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பண்ணால் ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பண்ணால் என்னென்ன ஹைலைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நமக்கு வந்து பண்ணால் கலர் டிஸ்பிளே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பண்ணால் டேரெக்டாக வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து இருக்குது. 50 மீட்டர் வரைக்கும் நம்ம தண்ணிக்குள்ளே வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பண்ணால் நமக்கு அந்த வாட்சோட லோகோ வந்து போட்டிருக்காங்க, அந்த இமேஜ்னு சொல்லலாம். பேக்கில் நமக்கு வந்து பண்ணால் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து போட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு பேக்கேஜ். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணால் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு உள்ள என்ன சிம்பிளாக கொடுத்துருக்காங்கன்னு வந்து போனால் நமக்கு ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து போனால் யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஸ்மார்ட் பேண்ட் தான் இருக்குது. நீங்கள் வந்து கேட்கலாம் அப்போ சார்ஜர் இல்லையா இந்த பாக்ஸோட வராது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு சார்ஜர் வந்து பார்த்தா நமக்கு அந்த பேண்டோடைய பின்னாடி வந்து அட்டாச் ஆகிருக்கும். இதை நம்ம வந்து பண்ணால் ரீசெண்டாக வந்து ரியல்மி வந்து லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி தான் சேமாக இருக்குது. சார்ஜர் போட்டு வந்து பண்ணால் நமக்கு பேக்கில் இந்த வாட்சோடையே வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம ஸ்ட்ராப் வந்து ரிமூவ் பண்ணி நம்ம டேரெக்டாக வந்து பண்ணால் கம்ப்யூட்டர் பிசி அதுக்கப்புறம் நம்ம வந்து பவர் பேங்க் இது மாதிரி டேரெக்டாக வந்து ப்ளக் பண்ணிக்க முடியும். இதே சப்போஸ் நம்ம மீ பேண்ட் 3, மீ பேண்ட் 4, மீ பேண்ட் 5 வச்சிருந்தோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்சை வந்து கழட்டணும். இந்த ஜஸ்ட் இப்போ நான் வந்து கழட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த பேண்டை தனியாக கழட்டி இதுக்கு ஒரு சார்ஜர் இருக்கும். அந்த சார்ஜர் நம்ம போட்டு தான் வந்து போடணும். இதை நம்ம எல்லா டைம் வந்து பண்ணால் சார்ஜர் வந்து எடுத்துகிட்டே போகணும். ஆனால் இந்த ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட் வந்து அந்த மாதிரி வந்து கிடையாது. ஜஸ்ட் நமக்கு வந்து பண்ணால் பேண்ட்லேயே தான் இருக்கும். இந்த ஒரு பக்கம் மட்டும் நம்ம தனியாக வந்து கழட்டிக்க முடியும். இந்த ஒரு சைட் மட்டும் இருக்கும். ஜஸ்ட் நம்ம டேரெக்டாக வந்து பண்ணால் பிசியில் வந்து ப்ளக் பண்ணிக்க முடியும். பிசி கம்ப்யூட்டர் நமக்கு அதுக்கப்புறம் பவர் பேங்க் இது மாதிரி டேரெக்டாக வந்து ப்ளக் பண்ணிக்க முடியும். ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பண்ணால் இந்த வாட்சோட இன்டர்ஃபேஸ்க்கு வந்து வரலாம். இந்த வாட்சில் வந்து பண்ணால் நமக்கு வந்துட்டு சென்டில் வந்து டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு பேக்கில் வந்து பண்ணால் நமக்கு அந்த ஹார்ட் ரேட் மானிட்டர்ஸ் பண்ணுறதுக்கான சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்ததுக்கப்புறம் நிறைய வீடியோ வந்து பார்த்துருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு தனியாக இருக்குது. நமக்கு மீ பேண்ட் 5 அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு இந்த பக்கத்து பக்கத்தில் வச்சு பார்த்தோம்னா ரெண்டு வேறு வேறு மாதிரி இருக்குது. நமக்கு அந்த டிஸ்பிளே கிளாரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது காரணம் என்னென்னு வந்து பார்த்தினா இது வந்து அது வந்துட்டு ஆம்லோட் பண்ணால் இது வந்து பண்ணால் ஒரு எல்சிடி தான். அதனால தான் நமக்கு வந்து அப்படி தெரியுது. இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் டிஸ்பிளே தான். 1.08 இன்ச் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு கீழே வந்து போனால் ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து எல்லாம் மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பட்டன் கிளிக் பண்ணாமே நம்ம வந்து போனால் மூவ் பண்ணலாம். அது சின்ன ஒரு ஸ்டைலு பார் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பேக்கில் வந்து போனால் நம்ம ஹார்ட் ரேட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 1.8x2.2 pixels வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து போனால் ஒரு எல்சிடி டிஸ்பிளே. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீ பேண்ட் 3, மீ பேண்ட் 4, 5 அதில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு டீப்பாக வந்து இருக்காது. நமக்கு வந்து பார்த்தா ஜஸ்ட் அது எல்சிடி டிஸ்பிளே தான். அதனால தான் வந்து நமக்கு அப்படி தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட் வந்து நம்ம தரலாமல் நமக்கு இந்த மீ பேண்ட் 3, மீ பேண்ட் 4 இருக்கிற சேம் ஃபீச்சர் வந்து பார்த்தா அதிலே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இதில் வந்து பாருங்கள் ஜஸ்ட் நம்ம இப்போ வந்து கொடுத்துருவோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தா டைம் வந்து காட்டுது. ரெட்மி பேண்டோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தா சேம் இதோட இன்டர்ஃபேஸ் மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து பாருங்கள் இது வந்து மீ பேண்ட் 3, அதில் இதே மாதிரி சேம் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து அன்லாக் பண்ணால் நமக்கு வந்து அன்லாக் கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தா மீ பேண்ட் 3, அது வந்து பார்த்தா நமக்கு ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட். இது வந்து பண்ணால் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே தான். அது நமக்கு வந்து பண்ணால் கலர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பண்ணால் சூப்பராக வந்து இருக்கும். அந்த ஸ்மார்ட் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கட்டன் ஷேப்பில் வந்து இருக்குது. நமக்கு அந்த மீ பேண்ட் 3, 4 வந்து பண்ணால் ஜஸ்ட் நமக்கு இந்த இடத்துல வந்து பண்ணால் ஒரு கர்வ் இருக்கும், ஒரு நாலு பக்கம் ஒரு கர்வ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் வந்து கிடையாது. நான் அதில் வந்து பண்ணால் ஒரு பட்டை ஒரு கட்டை மட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து இப்படி பிடிக்கும். எனக்கு வந்து பண்ணால் அந்த மாதிரி கட்டம் வந்து பிடிக்காது. எனக்கு இந்த மாதிரி கவ் இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இதில் வந்து பண்ணால் நமக்கு எந்த விதமான ஃபீச்சர் வந்து அவங்க மிஸ் பண்ண கிடையாது. எல்லா ஃபீச்சர் வந்து பண்ணால் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு டிஃபால்ட்டாக வந்து என்னென்ன எதிர்பார்ப்போமோ எல்லாமே வந்து பண்ணால் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹோம் இருக்கு. ஹோம் ஸ்க்ரீன் ஜஸ்ட் நம்ம மேலே ஸ்வைப் பண்ணால் நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வந்து காட்டுது. அதுக்கப்புறம் ஸ்லீப்ஸு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஹார்ட் ரேட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது நமக்கு வந்து பண்ணால் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ரன்னிங் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ட்ரெட்மில், சைக்கிளிங், வாக்கிங், எக்ஸசைஸ்
ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம கால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம கால் வந்து பண்ண முடியாது, ஆனால் வர்ற கால் வந்து பண்ணால் ரிசீவ் வந்து பண்ண முடியும். நமக்கு இதுலேயும் வந்து பண்ண எம்ஐ பேண்ட் 3 அதே தான், நம்ம கால் வந்து வரும். நம்ம வந்து பண்ணால் ஒன்று வந்துட்டு கட் பண்ணி விடலாம், இல்லை வந்து மியூட் பண்ணி விடலாம், அட்டன் கூட வந்து பண்ண முடியாது, சேம் தான். இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு இதில் நம்ம எப்போ போடுறது, நமக்கு ஸ்டாப் வாட்ச் இருக்கு, டைமர் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம பிரைட்னஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அலாரம் வந்து இருக்கு. அலாரம் வந்து நம்ம டேரெக்டாக வந்து நம்ம ஸ்மார்ட் பேண்ட்ல வந்து நம்ம வைக்க முடியாது, அதுக்கு வந்து பண்ணோம் தனியாக வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும். இந்த மீ பேண்ட் 3, மீ பேண்ட் 4 அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஐ ஃபிட் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் நம்ம வந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட் வந்து நமக்கு அந்த எம்ஐ ஃபிட் வந்து சப்போர்ட் ஆகாது. இதுக்கு தனியாக வந்து போனால் ஜியோமி வேர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ஆப் மூலமாக தான் நம்ம வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். இந்த இந்த இப்போ இதுக்கு வந்து பண்ணால் மீ பேண்ட் 3 இருக்கு, இதை நான் கண்ட்ரோல் பண்ணனா வந்து பண்ணால் நம்ம வந்துட்டு நம்ம எம்ஐ ஃபிட்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்க்குள்ள போய் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் நமக்கு ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட் வந்து பண்ணால் தனியாக வந்து ஜியோமி வேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் மூலமாக தான் நம்ம வந்து கண்ட்ரோல் வந்து பண்ண முடியும். இது வந்து ஒரு மேஜர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் நமக்கு வந்து பண்ணால் மியூசிக் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பண்ணால் சாங்ஸ் வந்து நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுறது, நம்ம ப்ரீவியஸ் வந்து போகிறது, பாஸ் வந்து பண்ணிக்கிறது எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். இந்த மீ பேண்ட் 3 கூட வந்து கிடையாது, ஆனால் அந்த இதில் வந்து இருக்குது. நம்ம மீ பேண்ட் 4 தான் வந்து பண்ணால் இந்த ஃபஸ்ட் இந்த ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மீ பேண்ட் 5 வந்துச்சு. இப்போ நமக்கு ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட்லேயே வந்து பண்ணால் இந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பண்ணால் பேட்டரி. பேட்டரி பொறுத்த வரைக்கும் நம்ம 130 mAh ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 130 mAh அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கேட்டால் நமக்கு ஸ்மார்ட் பேண்டுக்கு வந்து பண்ணால் அந்தளவுக்கு வந்து போதும். எனக்கே வந்து பண்ண இது வந்துட்டு 90 அந்த மாதிரி தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தான், 100 என்னமோ தான் நமக்கு வந்து பண்ண இது கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ரெட்மி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் சார்ஜ் பண்ணால் நமக்கு வந்து பண்ண மேக்ஸிமம் வந்து 14 வரைக்கும் நமக்கு தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பண்ணால் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். நான் வந்து பண்ண இந்த எம்ஐ பேண்ட் 3 வந்து வச்சிருக்கேன். இது வந்து நான் ஒரு சார்ஜ் போட்டேன், ஒரு 2 weeks வந்து பண்ணால் நான் சார்ஜ் வந்து போட மாட்டேன். இதை நான் சார்ஜ் போட்டால் எனக்கு வந்து 2 வந்துருது. உங்களுக்கு எப்படி 2 வருது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் அந்தளவுக்கு வந்து நான் எது ஹெவி யூஸ் பண்ண மாட்டேன். டைம் வந்து பார்ப்பேன், அதுக்கப்புறம் வந்து டைம் ஒரு ஸ்டாப் வாட்ச், அதுக்கப்புறம் எப்பயாச்சும் வந்து அலாரம் அவ்வளோதான் வைப்பேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ப்ளூடூத் வந்து நான் டிசேபிள் பண்ணி வச்சிருப்பேன். இது வந்து பார்த்தா ஒரு எனக்கு வந்து 2 weeks கிட்ட வருது. அதுக்கப்புறம் இந்த ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட் வந்து பண்ணால் நமக்கு ஒரு 3 வந்து வருது, ஆரஞ்சு, ப்ளூ, க்ரீன், இந்த மாதிரி 3 வந்து வருது. கடைசியாக வந்து பண்ணால் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1600 வந்து விற்கிறாங்க. 1500 வந்து பண்ணால் எனக்கு வந்துட்டு ஓகேன்ற மாதிரி தான் தெரியுது. அந்தளவுக்கு வந்து நமக்கு மோசமான ஃபீச்சராக வந்து கிடையாது, எல்லாமே இதோட கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபஸ்ட் நமக்கு வந்து என்னென்ன அட்வான்டேஜ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்குள்ளே வந்து பண்ணால் கலர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு சூப்பரான விஷயம். ரெண்டாவது என்னென்னு வந்து பார்த்தா நமக்கு வந்து சார்ஜர் வந்து நம்ம தனியாக வந்து எடுத்துகிட்டு போக தேவையில்ல, ஜஸ்ட் நம்ம மீ பேண்ட் இந்த வாட்ச் ஸ்ட்ரிப் கலெக்ட்னால போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பிசி எங்கே வேணால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த மீ பேண்ட் 3 வந்து போனால் ஜஸ்ட் நம்ம இதில் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொடுக்க முடியும். ஒன்ஸ் இதில் வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு மேக்னெட்டிக் கேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது வந்து பண்ணால் ஜஸ்ட் வந்து தண்ணி பட்டால் நம்ம இந்த இடத்துல சார்ஜ் ஆகாது, நம்ம கையில் வந்து போனால் வேறு வேலை வரும், அதை நம்ம படித்தாலும் சார்ஜ் ஆகாது. நான் வந்து பண்ணால் துணியை போட்டு தொடச்சி அதுக்கப்புறம் போடுவேன், இந்த மாதிரிலாம் வந்து அதில் கிடையாது. அது வந்து நம்ம டேரெக்ட் வந்து பிசியை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும், ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர். அதுக்கப்புறம் நமக்கு எப்பவும் போல நமக்கு எல்லா இதுவும் வந்து மிஸ் பண்ண கிடையாது, எல்லாமே எல்லா ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம டைமர், அலாரம், ஸ்டாப் வாட்ச், ஃபோன்கள் அட்டன் பண்ணிக்க முடியும், எல்லாமே வந்து சூப்பராக வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்தளவுக்கு எதுவுமே வந்து கிடையாது. நமக்கு வந்து பண்ணால் SPO2 அதாவது வந்து பண்ணால் நம்ம பிளட்ல வந்து எத்தனை ஆக்சிஜன் லெவல் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணுற ஒரு ஃபீச்சர் இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்மி ஸ்மார்ட் பேண்டில் வந்து கிடையாது, இதில் கிடையாது, ரெட்மி ஸ்மார்ட் பேண்டில் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் மேஜராக வந்து குறை சொல்றதுக்கு வந்து பண்ணால் எதுவுமே வந்து கிடையாது. அப்புறம் இதில் இன்னொன்று என்ன சொல்லலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து 50 வாட்ச் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் வேற அந்த ஆப்ல மூலமாக கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நமக்கு எம்ஐ பேண்ட் 4, பேண்ட் 5 எல்லாம் வந்து நமக்கு வந்து நிறைய இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் நம்ம அதில் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி வந்து போனால் இதில் வந்து பண்ண முடியாது, ஜஸ்ட் நமக்கு ஒரு 50 வாட்ச் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஒன்று சொல்லலாம். இதான் வந்து பார்த்தா நமக்கு ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட், எனக்கு வந்து தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பேண்ட் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தா முதலே சொன்ன மாதிரி 1500 1500 வந்து பார்த்தா எனக்கு வந்து ஓகேன்ற மாதிரி தான் தோணுது. நீங்கள் வந்து நினைக்கிறீங்க கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மீ பேண்ட் 5 வந்து எப்போ இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி தெரியல, இந்த மாதம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்தாலும் ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரெட்ல பட்டன் கிளிக் பண்ணி மறந்தாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும், ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம 4 நோட்டிஃபிகேஷன் வரும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.